புதுச்சேரி அடுத்துள்ள நடுக்குப்பம் மீனவர்கள் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்த இடம் கோரி கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அடுத்துள்ள தமிழக பகுதியான நடுக்குப்பம் மீனவர்கள் கிராமத்தில் 200க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இவர்கள் மீன்பிடி தொழில்களுக்கு கட்டுமரம் மற்றும் படகுகளை எடுத்து சென்று மீன்பிடித்து தொழில் நடத்தி வருகின்றனர். இவர்களுக்கு பேரிடர் காலங்களில் தங்கள் படகுகளை பாதுகாப்பாக வைப்பதற்கு அரசு இடம் ஒதுக்கி தரவில்லை என்றும், இதனால் இயற்கை சீற்றம், புயல், மழை காலங்களில் கடற்கரையோர கரைப்பகுதியில் நிறுத்தி வைத்திருக்கும் படகுகள் கடலில் அடித்து செல்லப்படுகிறது. படகுகள் கற்களில் மோதி சேதமடைவதால் அருகிலுள்ள இடுகாட்டில் பாதுகாப்பிற்காக வைத்து வருகின்றனர். இதனால் இடுகாட்டில் வைப்பதற்கு அப்பகுதி மற்றும் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் என்றும், இதுகுறித்து அரசிடம் கடந்த 10 ஆண்டுகளாக படகுகளை நிறுத்த பாதுகாப்பான இடம் கோரியும், இதுவரை நடவடிக்கை எடுக்காத அரசை கண்டித்தும் அப்பகுதி மீனவர்கள் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. ரொம்ப பாதிப்பா இருக்கு எங்களுக்கு. போட்டு வந்து இங்க வந்து எங்களுக்கு தூக்க இட வசதி இல்லாம ரொம்ப இந்த சுடுகாடு பிரச்சனையால எங்களுக்கு ரொம்ப இழப்பு அதிகமா இருக்கு. எங்களுக்கு இந்த கடல் அரிப்பனால எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரமே எங்களுக்கு இல்லாம போகுது. இந்த போட்டை தூக்கி வைக்கிறது கூட எங்களுக்கு ஒரு கிரேன் வண்டி கூட வர்றதுக்கு எங்களுக்கு கவர்மெண்ட் பாதிக்கப்பட்டுறோம். யார் இது வரும் கவர்மெண்ட்ல இருந்து எங்களை வந்து இது வரைக்கும் அவங்களே மதிச்சு என்னன்னு கூட வந்து பார்க்கல. கிராமத்து மூலியமா யாரும் வந்து பார்க்கலங்க. எங்களை நாங்கள் ஆர்ப்பாட்டம் மாரி பண்ணுறதுக்காக இருக்கிறோங்க. இது இங்கே வந்து எங்கள் கிராமத்தை வந்து யாரும் நாடி பார்க்கல. சேர்மேன் வந்து எந்த கவர்மெண்ட் அதிகாரியும் வந்து பார்க்கலங்களா. ஃபிசிலிட்டி இருந்தவங்க கூட வந்து எங்களை வந்து. இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.